வணக்கம் என்ன நான் வந்து பார்க்குறீங்களா ரொம்ப ஜாலியா எங்க வீட்டுக்கு அதாவது அம்மா வீட்டுக்கு ட்ரிச்சிக்கு தாங்க கிளம்புறேன் லீவு கிடைச்சது அவங்கள பார்த்தோம் நிறைய நாள் ஆச்சு சோ நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரெடியாக்கி நானும் ஆர்த்தியும் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புறோம் என்ன தான் நம்ம வந்து எத்தனை தடவை போனாலுமே எப்போ போனாலும் அம்மா பார்க்கறது அப்பாவை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நம்ம மனசை விட்டு ஒரு அகலாத ஒரு அவ்வளோ சந்தோஷமான விஷயம் அதுக்காக இப்போ எனக்கு எடுத்து வைக்கும்போது பயங்கர ஜாலியாக இருக்குது அப்புறம் நான் ஒரு வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அது என்ன பர்ச்சேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்காக வாங்கிட்டு போகிற ட்ரெஸ்ஸு தாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் இல்லாமல் இல்லை ஆனாலும் எப்போ பார்க்கும்போதும் அம்மாவுக்கு ஒரு ரெண்டு மூணு புடவை அப்பாவுக்கு ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு அதை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியே பயங்கரமான மகிழ்ச்சி அதை வாங்கும்போதும் அவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ தான் நான் வந்து அம்மாவுக்கு புடவையும் அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கி பேக் பண்ணி என்னுடைய பேக்கில் வச்சுருக்கேன் அடுத்து வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போயே சொல்லிடுறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஷூட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் பொண்ணு நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருந்ததுனால எனக்கு வந்து அவ்வளோவா அந்த வீடியோ ஷூட் பண்ண தெரியாது ஸோ ஆர்த்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்கா அதனால் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறி எங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது தான் பாக்கி அங்கே போனதுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கிட்டு போலங்க ஆக்சுவலாக அம்மா அப்பாவுக்கு வந்து தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் ஊருக்கு கிளம்பும்போது எங்கள் வீட்டுக்கும் சேர்த்து தக்காளி தொக்கு நிறையவே பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா பேக் பண்ணி நல்லா சீல் பண்ணி ஏன்னா ஆயில் லீக் ஆகாமல் இருக்கணும்ல அது எல்லாத்தையும் அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னா அவங்களும் வந்து நான் இருக்கிற வரைக்கும் அதை போட்டு சாப்பிட்றதை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் பொண்ணு நமக்கு ஏதோ சேனலாக நடத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க ஒரு வழியா எங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் வந்து ஜங்ஷனில் இறங்கி வீட்டுக்கு போயிட்டு அங்க என்ன அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வீட்டுக்கு நுழைஞ்சு அம்மா அப்பாவை பார்த்துட்டு எல்லாத்தையும் திங்ஸையும் கொடுத்ததுக்கப்புறம் நான் போகிற முதல் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டம் தோட்டத்தில் நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது அந்த தோட்டத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் இந்த இந்த வீடியோவில் வந்து என்னுடைய சில ஸ்வீட் மெமரிஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் அது என்ன அப்படின்னு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் அம்மாவுடைய ரெகுலர் ருட்டீன் தான் அம்மா பொறுத்த வரைக்கும் ஏஜடு தான் அவங்களும் வந்து போஸ்டல் ரிட்டையர்ட் எம்ப்ளாயி அவங்க வந்து இந்த கை வேலை செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாட்டின் ரிப்பனில் குட்டி குட்டியாக ரோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கை வேலை மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஸோ என்ன ஏஜ் ஆனாலும் இதை ரொம்ப ஆக்டிவாக அவங்களுக்கு பிடிச்ச அந்த விஷயத்த வந்து ரெகுலராக பண்ணுவாங்க அந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெகுலராக இருக்க டெய்லி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அவங்க இதில் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுறது தான் அந்த குட்டி குட்டி ரோஸ் இந்த மாதிரி ரோஸ் மட்டும் இல்லங்க இந்த மாதிரி நிறைய ரோசஸ் பண்ணி அதுல வந்து மாலை ஆர்டிஃபிஷியலா சாட்டின்ல இதே வந்து சாட்டின் ரிபன் இல்லைனாலும் பரவாயில்ல நார்மல் கிளாத் இருக்குல்ல அந்த நம்ம அந்த பிளவுஸ் பிட்டு அந்த மாதிரியா இருக்கக்கூடிய கிளாத்துலேயும் அவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக நிறைய டிசைன் ரோஸ் மட்டும் இல்லை வேற வகையான பூக்களும் வச்சு நிறைய மாலை அதெல்லாம் செய்வாங்க ஸோ இப்போ நீங்க பார்க்குறது வந்து குட்டி குட்டியாக ரோஸ் வந்து அது ஒரு டெக்கரேஷனுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன டெக்கரேஷன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்புறமா அதை சொல்றேன் இந்த வீடியோல தான் அப்புறமா நான் வந்துட்டு சொல்றேன் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல அழகாக குட்டி ரெட் ரோசஸ் அந்த ரெட் ரோசஸ்ல பண்ண ஒரு தலைக்கு நம்ம வச்சுக்கிற மாதிரியான ஒரு குட்டி பூ தான் தொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது ஃபேமஸ் கொண்டையை சுத்தி வச்சுப்பாங்க அந்த மாதிரிதான் அதை செஞ்சிருக்காங்க இன்னொன்னு வந்து சாமிக்கு போடுற மாதிரி மாலை அப்புறம் அந்த எல்லோவும் ரெட்டும் சேர்ந்து அதுவும் ஒரு பெரிய படத்துக்கு போடுற மாதிரியான ஒரு பெரிய மாலை இப்ப பாக்கிறது வந்து எங்க அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை ஷெல்ஃப் இப்போ அம்மாவே வந்து செஞ்ச மாலை தான் அந்த சாமிக்கெல்லாம் மாட்டிருக்காங்க அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபாவளி கம்பி மத்தாப்பு இருக்குல்ல அந்த கம்பியை எஸ் மாதிரி வளைச்சு அதை தான் வந்து இந்த படத்துல அந்த மாலையை மாட்டி மாட்டி விட்டுருக்காங்க ஸோ அது வந்து ஈஸியா இருந்தது ஒரு நல்ல டிப்பாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதை இது எல்லா மாலையுமே அம்மா தான் பூ மாலையும் வாங்கி போடுவாங்க இது எப்போதுமே இருக்கும் சாமியில் இந்த காமதேனுக்கு போட்டிருக்கிற தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அந்த மஞ்சளும் ரெட்டும் சேர்ந்தது அம்மாவுக்கு வந்து அன்னை ரொம்ப பிடிக்கும் அவங்கள அந்த மலர் அலங்காரம் பண்ணுவாங்க எப்பயுமே வீட்லேயே நிறைய பூச்செடி இருக்குல்ல அதுலேருந்து பறித்து அப்புறம் அது போக அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் பேப்பர் ஒட்டின எல்லா கிராஃப்ட்டும் அம்மா பண்ணது தான் அப்புறம் அந்த ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருக்க அம்மா பண்ணது தான் அதில் அந்த பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சு சாமிக்கு வந்து கும்பிடுவாங்க இப்போ இந்த கிராஃப்ட் ஐட்டத்தோட அந்த தையலும் அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தையல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலிங் பேகு நான் இந்த காட்டன் கிளாத்து வந்து நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க அம்மா இந்த நைட்டிலாம் நம்ம தைப்போம்ல அந்த மாதிரி கிளாத்து நிறைய வாங்கி வச்சு ரெண்டு சைடும் ஜிப்பு வச்சு நம்ம ட்ராவலிங் பேக் மாதிரியே ரொம்ப அழகாக சூப்பராக தைச்சிருக்காங்க இது நியர்லி இந்த கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து செட்டு புடவை வந்து இதில் வைக்கிற மாதிரி நல்லா பெருசாகவே தைச்சிருந்தாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப பெருமையாக இருந்தது நம்ம அம்மா எவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க இதெல்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு ட்ராவலிங் பேக் இல்லாமல் ஒரு குட்டியா ஷாப்பிங் போற மாதிரி ஒரு குட்டி காட்டன் பே துணியில் எதாச்சும் ஒரு குட்டி பேக்கு இது வந்து ஒரு நாலஞ்சு திங்ஸ் வாங்கி நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஷாப்பிங் பேக் தான் நான் சும்மா அவங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ இதுவும் வந்து அழகா எடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி அடுத்து வந்து அம்மா நான் எங்களோட ஃபேமிலி டாக்டர்ஸ் ரெகுலராக ஃபேமிலி டாக்டர் கிட்ட ஒரு ரெண்டு நர்ஸ் இருப்பாங்க நல்ல ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் பழக்கம் ஸோ அவங்களுக்கு இந்த நியூ இயர் போது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு அழகான பவுச்சு அதை செஞ்சு அதில் டெக்கரேட்டிவாக அதெல்லாம் அந்த இதெல்லாம் குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க இது அம்மா வந்து சில்ட்ரன் எல்லாம் போட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு குட்டி பர்ஸ் பாபின் சில்ட்ர அதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இப்போ இந்த பவுச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே சூப்பராக நல்ல பார்ட்டிஷனோட அழகாக வச்சிருக்காங்க இப்போ நான் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ அந்த ரெண்டு பார்ட்டிஷியன் வந்து இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஸோ நியூ இயர் அன்னைக்கு கொடுக்குறோம் நல்ல காசு சேரணும் அப்படிங்கறதுனால அதில் காசும் வச்சு வாழ்த்து லெட்டரும் ஒன்று எழுதி வச்சு அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு சிஸ்டருக்கும் அழகா ரெண்டு ட்வின்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக ரெண்டு பவுச் வந்து ரெடி ஆயிருக்கு அடுத்து வந்து அந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது வந்து நான் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் ஒரு கிராஃப்ட் ஒரு குட்டி ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆர்த்தி ஸ்கூல் ஒரு ரியோப்பனிங் ஆனதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது அதில் ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் வைக்கிறதுக்காக வேஸ்ட்டுலேருந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ஐட்டம் செய்யணும் அப்படின்ட்டு பாட்டியும் பேத்தியுமா சேர்ந்து நியூஸ் பேப்பர்லேருந்து இந்த பேஸ்கெட் பண்ணியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து ஆர்த்தி தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கா ஸோ அம்மா அம்மா வந்து உங்களுக்கு கலர் இருந்து அடிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக அந்த பாஸ்கெட் மேக் பண்ணிட்டாங்க அந்த கலர் எல்லாமே தான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சூஸ் பண்ணது தான் இந்த பட்டு போடவை காம்பினேஷன் மாதிரி ப்ரௌனும் பிங்கும் அந்த உள் அந்த இதில் செஞ்சாங்கள சாட்டின் ரிப்பன்ல செஞ்ச ரோஸும் இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் ஸோ இந்த பேஸ்கெட்டில் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வச்சு காமிச்சிருக்காங்க நிறைய கிராஃப்ட் ஐட்டம் செய்கிறதுனால அவங்களுக்கு சிஸர்ஸ் ப்ரஷ்ஷு கலர்ஸு எல்லாம் நிறைய தேவைப்படும் இது வந்து ஒரு ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதனால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னா அரிசினால் அரிசியில் நல்லா ரெட்டு கலர் கொடுத்து அதை வந்து இந்த பேஸ்ட்டு தடவி அதில் அப்படியே தூவி இதை ரெடி பண்ணியிருக்காங்க இது அவ்வளோ எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை அரிசின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கேட்டேன் இது என்னம்மா அப்படிங்கும்போது போது அரிசின்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது இன்னொன்று வந்து ஒரு கலர் பேப்பர் ஓட்டினா இன்னொரு ஸ்டாண்டு இது வந்து நம்ம நார்மலாக டிசைனர் பிளவுஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு அழகான கலரில் அந்த துணியில் மூணு டைப்பாக தைச்சிருக்காங்க ஒன்று வந்து ஒரு பென் ஸ்டாண்டு இன்னொன்று வந்து ஒரு ஒயரப்போக்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்ஸ் மாதிரி இன்னொன்று நார்மலாக நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய பவுச்சு இந்த பவுச்சு வந்து ஆர்த்தி கொடுத்துட்டாங்க அதில் அவள் ஸ்கெட்ச்சு அவளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு கலர்ஸ் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்கா அதில் அடுத்து எங்கள் வீட்டு வாசல் பார்க்க போடலாம் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே எடுத்தது இன்றைக்கி காலம்பரை அடுத்த நாள் வந்து நான் காலம்பரை வந்து கோலமெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த படியலெல்லாம் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெயிண்டில் போட்டிருக்காங்க இந்த பெயிண்ட்ல போட்டது வந்து எங்கள் அண்ணி அந்த கீழே இங்கே இருக்க கோலமும் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் குனிஞ்சு போடுறதுக்கு அம்மாக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் மட்டும் அம்மா வந்து டெய்லி அம்மாவில் கோலம் போட்டுருவாங்க இந்த கோலம் வந்து எப்போ பார்த்தாலும் சில்லுன்னு ஒரு நாய் வந்து படுத்து படுத்து கலைக்கும் வந்து கோலத்தை டெய்லி கட்டில கட்டில போட்டோன்னே வந்துடும் அப்புறம் அந்த அங்கேயே வாசல்ல வந்து ஒரு குட்டி பெற அந்த மாடைப்பெற அதில் வந்து ஒரு குட்டி பிள்ளையார் அது ஸ்டாண்டு மாலை கொடை எல்லாமே அம்மா செஞ்சது தான் எவ்வளோ சமையல் நாம் செஞ்சாலுமே நம்ம அம்மா செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தனி சுகம்தான் இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க பொரியல் மட்டும் பாக்கி இருந்தது அது வந்து வானலியில் கடுகு தாளித்து பீன்ஸ் பொரியல் பீன்ஸ் பொரியல் வந்து கொஞ்சம் கூட தான் வேக விடுவாங்க ஏன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பொரியல் வந்து கொஞ்சம் கூட தான் வேக விடுவாங்க ஸோ பீன்ஸ் பொரியல் அதுக்கு வந்து அம்மா தேங்காவை அரைக்கும் போது அது கூட கொஞ்சம் வாசனை லைட்டாக ஒன்று ரெண்டு முந்திரி பருப்பு அதெல்லாம் போட்டு தான் அந்த தேங்காவை வந்து மிக்ஸியில் அரைப்பாங்க அதாவது கீனி அதை துருவறதுக்கு பதிலாக கீனி அதை மிக்சியில் சேர்த்து கடைசியாக சேர்ப்பாங்க ரொம்ப டேஸ்டியான ரொம்ப பிடிச்ச பீன்ஸ் பொரியல் வந்து அம்மா கையால் சாப்பிட்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நான் சாப்பிட்றதுக்கு வெயிட் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து நம்ம தோட்டத்துக்கு போயிடலாமே தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த தடவை என்னென்னலாம் அம்மா புதுசாக பண்ணி வச்சுருக்காங்க அந்த தோட்டத்தில் வந்து என்ன புதுசு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எப்படி அம்மாவுக்கு வந்து தையல் கிராஃப்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் தோட்டத்துலேயும் ஸோ வாங்க நான் எங்கள் வீட்டு குட்டி ஊண்டு தோட்டத்துக்கு வந்து போகலாம் ஸ்வீட் மெமரிஸும் நான் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ முதல்ல எடுத்தோடனே நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மேன்யூர் தான் அதாவது ஒரு உரம் மாதிரியும் வச்சுக்கலாம் பூச்சிக்கொல்லி மாதிரியும் அதை வச்சுக்கலாம் இது வந்து இந்த இலை தழை கீழே காஞ்சி விழுதில்ல அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் தொட்டி வச்சு அதுல வந்து எரிய விட்டுருவாங்க அந்த எரிய விட்டு அந்த புகை வரக்கூடாது அப்படிங்கறதுனால தான் ஒரு அலுமினியம் மூடி அதுக்கப்புறமா அந்த சாம்பலை வந்து அந்த செடிகள் எல்லாம் தூவி விடுவாங்க செப்பரேட்டா புதுசா இப்போதான் அந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க இது தொட்டியில் வந்து மஞ்சள் போட்டு வச்சுருக்காங்க பொங்கலுக்காக ஸோ மஞ்சள் கிழங்கோட புதுசாக அப்படியே தோட்டத்துலேருந்தே பறித்து நம்ம பானையில் வந்து கட்டிக்கலாம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்னாசி பழத்தை எல்லாம் கட் பண்ணிட்டு மேலே இருக்க தோகையை வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த தோகையை இந்த மாதிரி ஒரு கிளாஸு கிளாஸில் வந்து தண்ணி விட்டு வச்சு அதில் இந்த மாதிரி நான் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு மூணு நாளில் அந்த கீழே வந்து அந்த கிழங்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே வளர ஆரம்பிக்குது இந்த மாதிரி இந்த கிழங்கு வளர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு தொட்டிலேயோ அல்லது தர மண் தரையிலேயோ இது வந்து வந்து குழி தோண்டி நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக முளைச்சி வந்துடுது இந்த மாதிரி அம்மா கிட்டத்தட்ட ஒரு பத்து அன்னாசி வந்து வச்சுருக்காங்க அது ஒரு தொட்டியில் வச்சது தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த புதுசாக மேலே இருக்கிறது அப்படிங்கிறதா புதுசாக இப்போ தானே விட்டுருக்குது ஸோ மேலே வந்து தண்டு வர ஆரம்பித்து அன்னாசி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும் எல்லாம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து அன்னாசி விளைஞ்சிது அப்படின்னு நினச்சாலே ஆசையாக இருக்குது ஸோ அதனால் வெயிட்டிங் அதுக்கு அப்புறம் நான் ஸ்வீட் மெமரிஸ் நிறையா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து எங்கள் வீட்டில் பொ பொறுத்த வரைக்கும் படித்தது டென்த்துக்கு டுவெல்த்துக்கு அந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கெல்லாம் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் தான் அப்போ நிறைய வந்து தென்னை மரம் வச்சுருப்பாங்க வீட்டில் இப்போ அந்த தென்னை மரம் வந்து ரொம்ப உயரமாகி எல்லா மரமுமே கரண்ட் ஈபி ஒயரை வந்து டச் பண்ணிகிட்டே இருந்தது ஸோ அது வந்து பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டு அப்பா எல்லா மரத்தையுமே அப்படியே வந்து வெட்டிட்டாரு அப்போ நான் என்ன செய்வேன்னா இந்த ரெண்டு மரத்துக்கும் தான் நைலான் ஊஞ்சல் இருக்குல்ல அதில் உட்காந்து வந்து படிப்பேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அம்மா ஒரு சேப்பங் கிழங்கு நட்டு வச்சுருந்தாங்க அந்த கிழங்க தான் உங்களுக்காக அதை எடுத்து காமிக்கிறாங்க நியர்லி ஒரு பன்னெண்டு கிழங்கு கிடைக்கிற மாதிரி செடி இருந்தது எடுத்துகிட்டு திருப்பி நட்டு வச்சுருவாங்களாம்மா அது வந்துடும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க இப்படி தான் தோட்டத்தில் வந்து நிறைய எனக்கு மெமரிஸ் நியர்லி நான் டென்த் ஆகட்டும் டுவெல்த்தாகட்டும் நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ்கிட்ட மார்க் வாங்கினேன் எங்கள் தோட்டம் தான் வந்து அவ்வளவு என்னுடைய படிப்பில் வந்து மெயினாக இணைஞ்சது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அதில் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து சொட்டு நீர் பாசனம் இப்போ தோட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஒரு பெரிய பெட்ஜார் கிடைக்குதோ அந்த மாதிரி அந்த வீணாக போன பெட்ஜார் வந்து கீழே ஒரு ஓட்டை போட்டு இந்த மாதிரி கயிறில் நாடால கட்டி அந்த மரத்தில் வந்து மாட்டி விட்டுருவாங்க அதில் தண்ணி விடும்பொழுது பொதுவாகவே திருச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூடான பூமி தான் இந்த மாதிரி தண்ணி விட்டு வச்சிடும்போது அப்படியே லைட்டாக அப்படியே சொட்டு சொட்டாக வந்தேன் அந்த செடிகளுக்கெல்லாம் எப்போதுமே அந்த ஈர பதம் வந்து அந்த மண்ணில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாட்டி வச்சு செஞ்சிட்ருக்காங்க ஸோ எங்கள் அம்மா வந்து இந்த வயசுலேயும் இவ்வளோ ஆக்டிவாக உடம்புக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச அந்த வேலைகளை செஞ்சிட்டே இருக்காங்க இதுதான் எனக்கும் இந்த இந்த விஷயம் நான் கண்டிப்பாக எங்க அம்மா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம எல்லா பெண்களுக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயமே பெண்கள்ல எல்லாருக்குமே வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ எத்தனை வயசானாலும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் போது அது எப்போதுமே நம்மள ஆக்டிவாவும் வைக்குது சந்தோஷமாகவும் வைக்குது என்னதான் உடல் உபாதைகள் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தாம என்னடா அது நம்ம இப்படியே வந்துருச்சு நமக்கு இப்படி ஆகிட்டோமே அப்படின்லாம் யோசிக்காம முடிஞ்ச விஷயங்களை பிடிச்ச விஷயங்களை செய்யும்பொழுது ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கு அது மற்றவங்களுக்கும் பயன்படுது அப்படிங்கும்போது ரொம்ப அருமையான விஷயம் அது ஸோ எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நான் இந்த எங்கள் அம்மா ரொம்ப ப்ராக்டிக்கலான உண்மனும் கூட இது எல்லா விஷயமும் நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்க்குற செடி வந்து சுண்டைக்காய் சுண்டைக்காய் செடி வந்து ஆக்சுவலி இதில் ஒரு குட்டி ஸ்வீட் மெமரி இருக்கு ஒரு தடவை பச்சை சுண்டைக்காவை போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க நான் பட்டாணின்னு நினச்சி அள்ளி எடுத்து போட்டு சாப்பிட்டு வாயில் வைக்கிறேன் அது ஒரு கசப்போட இருந்தது என்ன பண்ணுறதுன்னே தெரில ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஸோ எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னுடைய ஸ்வீட் மெமரிஸோட பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுலேருந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா எப்போ எந்த ஏஜ் ஆனாலும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் அது யாராக இருந்தாலும் நம்ம அவங்ககிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ரெண்டு நாள்லாம் இருந்தது கிடச்சிது ஆனாலும் அந்த ரெண்டு நாள் ஓடினதே தெரியல அவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு ஸோ ஆர்த்தியுமே வரும்பொழுது ரொம்ப அப்படியே சோகமாக தான் வந்தா பாட்டி தாத்தா வீட்டில் இன்னும் ரெண்டு நாள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு டைம் இல்லை என்னால் நிறையா நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸோ கொஞ்சம் என்ன ஏதாவது டைம் கிடைக்கும்போது ஒரு கூடவே ஒரு ஒன் வீக் இருக்கிற மாதிரி நமக்கு லீவ் போது போகலாம் அப்படின்னு அவளையும் சமாதானப்படுத்திட்டு திருப்பி அப்படியே ரிட்டன் ட்ரெயின் ஏறி கோயமுத்தூர் வந்தாச்சு எங்க அம்மா வீட்டில் எடுத்த இந்த வீலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ